வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோவிலில் இயங்கும் அரசு துவக்க பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கோயிலில் இயங்கும் இந்த அரசு துவக்க பள்ளி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த மத்தேட்டுப்பள்ளி கிராமத்தில் இயங்கி வருகிறது. பள்ளி முன்பு செயல்பட்டு வந்த கட்டடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் கடந்த 10 மாதங்களுக்கு முன் பாதுகாப்பு கருதி இடிக்கப்பட்டது. கட்டடம் இடித்து 10 மாத காலமாகியும் இதுவரை புதிய கட்டடம் கட்டித்தராததால் கோவிலில் வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித்தர கோரி மத்தேட்டுப்பள்ளி கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்தினரிடம் மனு அளித்துள்ளனர். நாங்களும் போட்டா பிடிச்சி கொடுத்துருக்குறோம். அதனுடைய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வராங்க பார்க்குறாங்க, ஆனால் அதனுடைய நடவடிக்கை எதுவும் எடுக்கலை இன்னும். அதனால் எங்களுக்கு கஷ்டமாகுது, குழந்தைங்களை பார்த்தா கஷ்டமாகுது. எங்கள் குழந்தை வந்து படிக்கிறது வந்து ஒரே குழந்தை தான், ஆனால் எல்லோரும் குழந்தைங்க வந்து அதுங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாகுது. ரொம்ப மழை வந்தால் குட்டை மாதிரி நின்றுடுதுங்க. இங்கே ஸ்கூலு வந்து ஓட்டையாக இருந்ததுனால அது இடிச்சுட்டாங்க. இப்போ தற்சமயமாக வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் எங்கள் பசங்க இப்போ படிச்சுன்னு உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போது ஸ்கூலு வந்து சீக்கிரமாக கட்டி கொடுக்கணும், அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும். அதற்காகத்தான் இப்போ பசங்க வந்து பக்கத்தில் கோயில் பக்கத்தில் வந்து தெருவு இது ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து வண்டிகள் வந்து நடமாட்டம் இருக்குது, அங்கே உட்காந்து படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாகவும் இருக்குது. தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவோரின் ஆர்வத்தையும் குலைக்கும் விதத்தில் பள்ளியின் நிலை இருப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் பெற்றோர். இந்த மாதிரி அரசாங்கம் ஸ்கூல் எல்லாம் இப்படி இடிச்சு விட்டுட்டு இருந்ததால் தான் தனியார் பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் வேல்யூ அதிகமாக போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இப்படி இடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி 10 மாதம் ஆகியும் இன்னும் கட்டாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு எல்லாம். இதுக்கு சீக்கிரமாக அரசாங்கம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்து வரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கட்டடமே இல்லாமல் இயங்கும் பள்ளிகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்தேட்டுப்பள்ளி கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக குடியாத்தத்திலிருந்து செய்தியாளர் கோபி.